வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார், ஆயுஷ் அகாடமி நிறுவனர் மற்றும் இயக்குனர். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, SCERT அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கான தேர்வு. அண்ட் தென் இது டயட் ஆல்சோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் லெக்சர்ஸ் இருக்காங்க, அதாவது சீனியர் லெக்சரர்ஸ், அதுக்கப்புறம் ஜூனியர் லெக்சரர்ஸ், அப்புறம் லெக்சரர்ஸ். மூணு விதமான போஸ்டிங் வந்து இதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பணியிடங்கள் எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரிகளில் பேராசிரியராக இருப்பவர்களுக்காக அறிவிக்கப்படுகிறது. இதோட முதன்மையான கல்வி தகுதி எம்எட் முடித்தவங்களுக்கு மட்டும்தான். ஸோ யாராவது எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கிறவங்க, பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கவங்க, இல்லை பிஎஸ்சி டிடிஎட் முடிச்சிருக்கவங்க, யாருமே இதை பற்றி அதிகமாக க்வெஸ்சன் பண்ணாதீங்க. எம்எட்ன்ற ஒரு கல்வி தகுதி இருக்கணும். மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு கல்வி தகுதி கண்டிப்பாக இருக்கணும். அதில் 55% மார்க்கு எடுத்திருக்கணும். 54.3 அந்த மாதிரி எடுத்திருந்தால் கூட கிடையாது. ஸோ 55% எம்எட்ல எடுத்திருந்தால் மட்டும்தான் இதுக்கான எலிஜிபிள். மூணு விதமான லெக்சர்ஸ் இருக்காங்க. சீனியர் லெக்சர்ஸ் போஸ்டிங் வந்து 24 போஸ்டிங் வந்திருக்கு. லெக்சர்ஸ்க்கான போஸ்டிங் வந்து ஒரு 82 இருக்குது. ஜூனியர் லெக்சர்ஸ்க்கு 49. இதுவே பெரிய அதிகமான போஸ்டிங் தான். சொல்ல போனால் இதுவரையும் வந்ததில் கொஞ்சம் அதிகமான போஸ்டிங். இந்த நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2022 5:30 கொடுத்துருக்காங்க மாலை நேரத்தில். எப்போவும் போல் பேக்லாக் வேகன்சி இருக்க தான் செய்யுது. ஸோ சீனியர் லெக்சர்ஸில் பேக்லாக் வேகன்சி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபியில் இருக்குது. அதே மாதிரி கரண்ட் வேகன்சி பார்த்திங்கன்னா, மேக்ஸில் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் இருக்குது, பாட்னி, ஹிஸ்ட்ரியில் மட்டும்தான் இருக்குது, தமிழ் இங்கிலீஷில் இல்லை. ஸோ இது மொழி ஆசிரியர்களுக்கு ஒரு இழப்பு தான். பேக்லாக் வேகன்சியை வச்சு தான் அவங்க ஃபில் ஆகணும். அதில் இருக்கிற கம்யூனல் டர்ன் வச்சு தான். அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை ஜென்ரல் கேட்டகரி எம்பிசிக்கு மட்டும்தான் இருக்கே தவிர எஸ்சி எஸ்டிக்கு கிடையாது. சீனியர் லெக்சர்ஸில் வந்து தமிழுக்கு எஸ்சி எஸ்டி பிசிஎம்க்கு இல்லவே இல்லை, சரிங்களா? அப்புறம் எஸ்சிஏக்கும் இல்லவே இல்லை. ஸோ இதை கொஞ்சம் கூர்ந்து நீங்கள் பார்க்கணும். நோட்டிஃபிகேஷனை நீங்களே ஓப்பன் பண்ணி உங்களோட கம்யூனல் டேர்ம்ஸை பாருங்கள். எப்போவும் சொல்கிறதான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, பேக்லாக் வேகன்சி தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பொலிட்டிக்கல் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் இருக்குது. இதில் ஏன் ஸ்டார் போட்டிருக்காங்கன்னா, அதர் கேட்டகரி டிஃப்ரெண்ட் ஏபிள்டு சூட்டபிள் கேண்டிடேட் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் கேண்டிடேட்ஸ் வந்து அதில் ஃபில் பண்ணலான்றாங்க ஜென்ரல் கேட்டகரியில். அண்ட் தென் லெக்சர்ஸில் கரண்ட் வேகன்சி பார்த்திங்கன்னா, ஈக்குவலாக தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, மேக்ஸுக்கு, ஃபிசிக்ஸ் இருக்குது, அண்ட் கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஃபிசிக்கல் எஜுகேஷன் சிமிலர். ஸோ லெக்சர்ஸை பொறுத்தவரையும் பேக்லாக் வேகன்சியில் என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவலான கரண்ட் வேகன்சி க்ரியேட் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு பணியிடங்கள். கண்டிப்பாக இதில் அதிகமாக போட்டிகள் இருக்கும், அதிகமான பேர் ஒரே மதிப்பெண் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஜூனியர் லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, பேக்லாக் வேகன்சி தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், மேக்ஸ் இருக்குது, மேக்ஸ் தெலுங்கு மீடியம் கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மைனாரிட்டி ஸ்கூலுக்காக கொடுத்துருவாங்க. ஸோ தெலுங்கு மீடியம் மைனாரிட்டி ஸ்கூல் எம்பிசியில் எடுத்துகிட்டு வராங்க. கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி ஹிஸ்ட்ரி தெலுங்கு மீடியம் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜாகிரஃபி தெலுங்கு, திரும்ப டைரெக்டாக தெலுங்கு லாங்குவேஜில் எஸ்சிஏ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஜூனியர் லெக்சர்ஸோட கரண்ட் வேகன்சியும் தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், சேம் மேக்ஸ் தெலுங்கு டிபார்ட்மெண்ட், மேக்ஸ் உருது டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு. வெரி குட். உருது சிறுபான்மையினருக்கான வாய்ப்புகள் பார்க்கும் பொழுது தெலுங்கு மீடியம் உருது மீடியத்துக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, கிடைச்சிருக்கு. அதாவது பணியிடங்கள் இவ்வளோ நாளாக இருந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் மலையாள மீடியம் அதுவும் வந்திருக்கு. வெரி குட், சூப்பர். ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்சி விமன் கேட்டகரி, கண்டிப்பாக பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் உள்ளே போவாங்க, வாழ்க வளமுடன். அடுத்து கெமிஸ்ட்ரி உருது மீடியம், பரவாயில்லையா? கெமிஸ்ட்ரி உருது மீடியம் ஜென்ரல் டர்னில் வந்திருக்கு, அது பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக எல்லாருமே போட்டி போடலாம். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி உருது மீடியம் அண்ட் ஜாகிரஃபி. ஸோ இந்த வேகன்சியெல்லாம் எப்போவும் போட மாதிரி நான் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் காலமில் உங்களுக்கு நான் போட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். இப்போது சில விஷயங்களை கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். ரொம்ப முக்கியமானது இது என்ன அப்படின்னா, வெர்டிக்கல் ரிசர்வேஷன் 69% இருக்குது தான் செய்யுது. விமன் ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா 30% இருக்குது. இது வந்து விமன்ஸுக்கான கேட்டகரி. இதில் வந்து நம்ம இன்னும் 40% இதை உயர்த்தலை, 30% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி 70%, விமன்ஸ்க்கு வந்து 30% கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டருக்கான ரிசர்வேஷன் கொடுக்கலாம். டிரான்ஸ்ஜெண்டரை பொறுத்தவரையும்
ஒரு டிரான்ஸெண்டர் தன்னை ஃபீமேலாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து 30% ரிசர்வேஷன்லேயும் அவங்க செலக்ட் ஆகலாம், ஆஸ் வெல் அஸ் 70% இருக்கிற ஜென்ரல் கேட்டகரியிலும் அவங்க போட்டி போடலாம். அவங்க மதிப்பெண் அதிகமாக இருந்தால் ஜென்ரலில் மூவ் பண்ணிடுவாங்க. அப்படி கம்மியாக இருக்குன்னா அவங்க மார்க்கை வந்து தான் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டரில் நான் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள வந்து அந்த கேட்டகரியில் சேர்த்து அவங்கள பெருமை சேர்க்குறாங்க. ஸோ தான் அவர்களும் பெண்கள் தான் அப்படின்றதில் சேர்க்குறாங்க. சில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து தன்னை வந்து மேல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க, தான் வந்து ஃபீமேல் கிடையாது, நான் டிரான்ஸ்ஜெண்டர் தான், நான் மேல் தான் அப்படின்னு ஒரு கேட்டகரி, நான் வந்து ஃபீமேலில் கிடையாது, நான் வந்து ஃபீமேலில் இல்லை, நான் மேல் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு விமன் கேட்டகரியில் உள்ளே போக மாட்டாங்க, அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணால் அதை கொடுத்துருக்காங்க, அகைன் 70% ரிசர்வ் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர 30%க்குள்ளே வர மாட்டாங்க. அதற்கான ஜிஓ இங்கே இருக்க ஜிஓ இப்போ நம்பர் 90 கொடுத்து சோஷியல் வெல்ஃபேர் நியூட்ரிஷன் அந்த மீல் ப்ரோக்ராமுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் பிஎஸ்டிஎம், இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். 20% தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் உள் இடஒதுக்கீடு கண்டிப்பாக எல்லாத்துலேயும் இருக்குது. இதுலேயும் தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கணும், யூஜி தமிழ் மீடியம், பிஜி தமிழ் மீடியம், பிஎடும் தமிழ் மீடியம், எம்ஏடும் தமிழ் மீடியம், பிபிஎடு எம்ஏடு எல்லாமே தமிழ் மீடியத்தில் தான் இருக்கணும், நடுவில் எங்கேயுமே பிரேக் ஆகக்கூடாது. இதை பல தடவை பல யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க, பல ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, ஒரு இடத்துல நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா கூட இந்த தமிழ் மீடியம் ரிசர்வேஷனை நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட அப்படியே போது நோட்டிஃபிகேஷன், இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் டேட் சொல்லலை. ரிசர்வேஷன் 4% இது இருக்குது, டிசபிலிட்டிஸ்க்கான ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க 4%, ஆஸ் வெல் அஸ் ரிசர்வேஷன் ஃபார் மெரிட்டியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 3% கொடுக்குறாங்க. இது பிஜிடிஆர்பியில் இல்லாத ஒரு விஷயம், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பிஜிடிஆர்பியில் கிடையாது, பட் இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக ஃபிசிக்கல் எஜுகேஷன் பேஸ்டு அதுலேயும் எல்லாத்துலேயும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் நாட் பி ஓவர் 57 வருஷம். இது என்ன ஒரு ஓர வஞ்சனும் தெரில. இந்த மாதிரி காலேஜ் லெக்சர்ஸ்க்கு மட்டும் 57 வயசு வரையும் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, பட் நம்ம பிஜிடிஆர்பியில் 40 வயசு 45ன்றாங்க. ஸோ நம்முடைய தமிழக அரசை வந்து ஆயுஷ் அகாடமி சார்பாக ஒரு கோரிக்கையை வைக்கிறோம், ஆசிரியர்கள் சார்பாக என்ன கோரிக்கை அப்படின்னா, இந்த வயது வரம்பை வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் தளர்வு அளிக்கப்பட வேண்டும், அவர்களும் 57 வயது வரை எழுதலாம் என்ற தளர்வு அளித்தால் அனைத்து ஆசிரியர்களும் தமிழக அரசை என்னிடம் நெஞ்சில் நிறுத்தி தமிழக மாணவர்கள் உலக அளவில் சாதனை புரிவதற்காக சேவை செய்வார்கள், கல்வி சேவை செய்வார்கள் என்பதை நான் உறுதியளிக்கிறேன். ஸோ பிஜிடிஆர்பி ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக அந்த வயது வரம்பு வந்து 57 வரும் உயர்த்தணுன்றது ஆயுஷ் அகாடமியோட கோரிக்கையாக தமிழக அரசுக்கு இன்று இந்த காணொலியில் நான் கோரிக்கையாக வைக்கிறேன். இதை பற்றி தனியாகவும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், கண்டிப்பாக செய்வேன். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அழகாக கொடுத்துட்டாங்க, 55% எம்எட் முடிச்சிருக்கணும் சீனியர் லெக்சர் ஜூனியர் லெக்சர்ஸ் எல்லாத்துக்கும், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் கிரைட்டரியா சொல்லிட்டாங்க. அது என்ன இப்போ ஃபார்மேட் இருக்குன்னு தெரியுது, 10+2+3+1 இந்த ஃபார்மேட் தான் போடணும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்னா இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் 10th படித்தவங்க அவங்கெல்லாம் இதில் உள்ளே வர மாட்டாங்க. அப்புறம் விஷுவலி இம்பாடுக்கும் இதில் சான்ஸ் இருக்குது. அப்புறம் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அதுவும் ஆக்ட் கொடுத்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா, என்னென்ன கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபீஸ் ஃபார் ஓசி பிசிஎம் எம்பிசி எல்லாம், வழக்கம் போல் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு வந்து 250 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிரெடிட் கார்டு வழியாகவோ டெபிட் கார்டு வழியாகவோ நெட் பேங்கிங்கில் பே பண்ணலாம், ஆன்லைன் மோட் மட்டும்தான். ஆன்லைன் மோட் ஓப்பன் ஆகும்போது சிக்னேச்சர் ஃபோட்டோஸு எல்லா டேட்டாஸும் எல்லாமே ஸ்கேன் பாப்பி வச்சுக்கோங்க. இதில் இருக்கு பாருங்கள், இதுதான் நார்மலாக சொல்லுவாங்களே வெச்சாம்பார் ஆப்புன்ற மாதிரி. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் தமிழ் தகுதி தேர்வு வச்சுருக்காங்க, எலிஜிபிலிட்டி ஆஃப் த தமிழ், தமிழில் வந்து தகுதி அடைந்தால் தான் பேப்பர் 2 வந்து அசஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இங்கே பார்ட்டியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியமாக, இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 30 கொஷின் கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோனா 50 மார்க் சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு கொஷனுக்கும் 1.5 மார்க்கு சரிங்களா. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஸ்சிஆர்டியில் எவ்வளோ கொடுக்குறாங்க, 30 கொஷின் கொடுக்குறாங்க, 50 மார்க், அப்போது ஒரு கொஷனுக்கு 1.5 மார்க்கு, டியூரேஷன் 30 நிமிஷம் தான் அந்த பேப்பர் பண்ணுறதுக்கு. மினிமம் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ அப்படின்னா 40%ன்றாங்க, அதனால 20 மார்க் எடுத்தால் போதும். ஸோ 50 மார்க்குக்கு 20 மார்க் எடுத்தால் போதும்,
நாம் அடுத்த தேர்வை எவால்வேட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மார்க்கு நீங்கள் 50-50 எடுத்தாலும் சரி, 50-40 எடுத்தாலும் சரி, 50-30 எடுத்தாலும் சரி, 50-21 எடுத்தாலும், 50-20 எடுத்தால் கூட சரி, இந்த மார்க்கை வந்து உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு ஆட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இது எலிஜிபிலிட்டிக்காக தான், ஒரு என்ட்ரி கார்டு. இதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த பார்ட் பி பேப்பர் கரெக்ஷன் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வரும். ஸோ உங்களோட ரிசல்ட்டு வந்து உங்களோட மார்க் வந்து பார்ட் பியில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுக்கும். எலிஜிபிலிட்டி பேப்பர் 2 வந்து என்ட்ரி ஆகிறதுக்காக மட்டும்தான். அதனால் நீங்கள் எலிஜிபிலிட்டி தேர்வில் 20 மதிப்பெண் எடுத்தாவே போதும், 21 எடுத்தால் போதும். நான் 50 எடுத்துட்டேன் சார், அதை சேருங்கெல்லாம் எந்த கேஸும் போட முடியாது, எந்த வழக்குகளும் போட்டு நம்ம போராட முடியாது, அது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் இப்போ தமிழ் 50 மார்க் எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணுங்கள் எனக்கு போஸ்டிங் வரும் அப்படியெல்லாம் என்ற ஆற்றாமையும் பேசக்கூடாதுன்றது ஊர்ஜிதமாக்கப்பட்டு உள்ளது. அதை பற்றி பேச வேணால் நம்ம அடுத்த டாபிக் உள்ளே போகலாம். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல ஒன்று பதிவு செய்கிறேன், எஸ்சிஆர்டிக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வு வந்திருக்குன்னா கண்டிப்பாக நியமன தேர்வுக்கும் தமிழ் தகுதி தேர்வு வைப்பாங்க, இது 100% உறுதியாயிடுச்சு. அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கும் அடுத்த வருடத்தில் இதே மாதிரி தமிழ் தேர்வு வைக்கப்படும் என்பதை ஆயுஷ் அகாடமி இங்கே அழுத்த திருத்தமாக பதிவு செய்கிறது. அதனால் அனைத்து முதுகலை பட்டதாரிகளும் தமிழை படிப்பதற்கு ஆரம்பித்து விடுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி தகுதி தேர்வை தாண்டி பணி நியமன ஆணை பெறுவதற்கான யூஜிடிஆர்பி எழுதுறவங்களும் படிக்க ஆரம்பிச்சுடுங்க, தமிழ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ லாங்குவேஜ் ஆஃப் எலிஜிபிலிட்டி, தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பார்ட்டே கொடுத்துருவாங்க, அழகாக தெளிவாக கொடுத்துருவாங்க. அந்த தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் பார்ட்டே குவாலிஃபைங் டெஸ்ட் அண்ட் வில் பி கண்டக்டட் ஆன் த கம்ப்யூட்டர் பேஸ். இதுவும் கம்ப்யூட்டர் பேஸ் தான் சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருவாங்க ஃபார் மெரிட் லிஸ்ட். மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் ஆகுனா, த மார்க்ஸ் அப்டைன்ட் இன் தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் வில் நாட் பி கன்சிடர். தமிழ் லாங்குவேஜில் எடுக்கிற மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, பார்ட் பியில் இருக்கிறது தான் சொல்கிறாங்க. மார்க் அப்டைன்ட் இன் பார்ட் பி அலோன் will be considered of for a merit list as per the GO. ஒரு ஜிஓ கொடுத்துட்டாங்க, குட், வெரி குட். இதனால் எந்த ஒரு க்வெஸ்டனும் வரப்போகிறது இல்லை, சூப்பர். சப்ஜெக்ட் அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதற்கான சிலபஸ் எல்லாம் எங்கே இருக்கும், சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம டிஆர்பி வெப்சைட்லேயும் கொடுத்துட்டாங்க. அது ஒரு டேட் கொடுத்துட்டாங்க, 2015 கொடுத்த ஒரு சிலபஸ் கெசட் நம்பர் கொடுத்துருக்காங்க, 232-20-11 2015 கொடுத்த சிலபஸ் தான் இப்போவும் ஃபாலோ ஆகுது, எந்த சிலபஸ் சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரெண்டு மீடியத்துலேயும் இருக்குது, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்கில் வரும், இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷில் தான் வரும், தமிழுக்கு தமிழில் தான் வரும். மீதி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பைலிங்குவல் கொஷின் பேப்பர் இருக்குது. ஸோ டீச்சர்ஸ் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி நார்மலைசேஷன் மார்க்ஸ் இந்த இடத்துலையும் இருக்குது, நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவாங்கன்ற ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதனால் இதையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும், ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமு வேறு வேறு செஷனில் வைக்கும் போது நார்மலைசேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது இங்கே தெளிவடைஞ்சிருது. அது செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு சிபிஇ சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ரெண்டாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அவ்வளோதான். அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கின்ற ஒரு 90% தகவல். இதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சர் கீஸ் எப்போது ரிலீஸ் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போது வரும், இது நோட்டிஃபிகேஷன் நியூஸ் பேப்பரா இல்லை வெப்சைட்டில் வருமா, இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு எந்த மாதிரி எடுப்பாங்க, அது எதில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த கேண்டிடேட் கில்ட்டி அண்டு மிஸ்கான்டக்ட், எக்ஸாம் ஹாலில் வந்து ஏதாவது மிஸ்கான்டக்ட் பண்ணுறவங்க, மால் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, எக்ஸாம் பேப்பர்ஸ் ஏதாவது அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சிஸ்டம் ஏதோ ஸ்க்ராச்சஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் எக்ஸாமில் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கொஷின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரஃப் ஷீட் கொடுத்தாங்க இல்லையா, ரஃப் ஷீட்லேயே எல்லா கொஷினும் எழுதினு வந்து வாட்ஸ்அப்பில் விட்டுட்டாங்க அந்த ஷேர் ஷாட்டில் ஒருத்தர். அதனால் பாலிடெக்னிக் டிஆர்பி ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பரை ரஃப் ஷீட்டில் எழுதினு வந்து வெளியே விட்டாங்க, அதனால் அவங்கள வாழ்நாள் தடை பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுது, அதை செய்த ஒரு பெண்மணி, அது வேண்டாம், அது நம்ம அதை பற்றி பேச. ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், நம்மளோட ஃபோட்டோ காப்பி சைன் இதெல்லாம் எடுத்து வச்சுங்க, எல்லாமே பிடிஎஃப்ஸாக இருக்கணும். அப்புறம் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அனெக்ஸ்ரி 1 கொடுத்துருக்காங்க. இது அனெக்ஸ்ரி 1 வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மார்க்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வாங்கணும், ஃபோட்டோ ஓட்டணும், எல்லார்ட்டையும் சைன் வாங்கிக்கிங்க. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கேண்டிடேட் கவுண்டர்சிங் சைன் அதையும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்தலுக்கான சான்றுகள் பார்த்தீங்கன்னா இந்த முறையில் தான் வாங்கணும்னு திரும்ப இந்த இடத்துல ஊர்ஜிதப்படுத்திருக்காங்க. அதனால் இந்த முறையில் தான் பிஜிடிஆர்பியும் வாங்கணும், இந்த முறையில் தான் எஸ்சிஆர்ட்டும் வாங்கணுன்றது தெளிவாகிடுச்சு. பழைய மெத்தட் ஃபாலோ பண்ணாதீங்க.
அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எட்டு அப்படி இப்போ மாட்டேன். எங்காவது நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கே நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். அப்புறம் ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் சில சப்ஜெக்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து மாஸ்டர் டிகிரியெல்லாம் வேறு ஏதாவது பண்ணியிருப்பீங்க, இங்கிலீஷும் வேறு எதாவது பண்ணியப்போ அதை வந்து ஈக்குவல் சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன ஜிஓ நம்பர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி மேஜர் வந்து அப்ளைட் கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஜென்ரல் கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஜிஓ இருக்கும், அந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஜிஓ நம்பர் கேட்பாங்க, அதுக்காக தான் இந்த இவ்வளோ ஜிஓ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த தகவல் உங்களுக்கு கொடுத்தல ஆயுஷ் அகாடமி பெருமை கொள்கிறது. மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கும் உங்களை விடைபெறுவது ஆயுஷ் அகாடமி நிறுவனம் மற்றும் இயக்குனர் ஆனந்த் சார். வாழ்க வளமுடன், யாதும் ஊரே யாவரும் கேளிர். மேலும் இந்த எஸ்சிஆர்டி தேர்வில் எழுதுகின்ற அனைத்து ஆசிரியர்களும் தகுதியும் உண்மையும் நேர்மையும் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, மாணவர்களுக்கு உண்மையாக சேவை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு பணி கிடைக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் ஆயுஷ் அகாடமியில் எஸ்சிஆர்டிக்கான கோச்சிங் போகப்போகுது போயிட்டு தான் இருக்குது. ஸோ எஸ்சிஆர்டி கோச்சிங் வேணுன்றவங்க ஆயுஷ் அகாடமி நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். எஸ்சிஆர்டி கோச்சிங் கண்டிப்பாக ஆயுஷ் அகாடமியில் இருக்குது, குரூப் டீச்சிங் மெத்தடில் செயல்படுத்துகிறோம், செயல்படுத்தியிருந்தான் இருக்கிறேன். அதுக்கான ஃபீஸ் வந்து 3708 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு, ஓகேங்களா? ஸோ வாழ்க வளமுடன், மீண்டும் அடுத்த நிலை சந்திக்கும் உங்களை விடைபெறுவது நான் உங்கள் ஆனந்த் சார். வாழ்க வளமுடன், மீண்டும் யாதும் ஒரு யாவரும் கேளீர்.